ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து தக்ஷிதா அவங்களோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கான ப்ளாக் தான் நம்ம அதில் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டபம் போனதுலேருந்து நம்ம இவங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எப்படி புக் பண்ணாங்க அப்படின்ற இன்ட்ரோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்த கஸ்டமர் இவங்க, சர்வீஸ்க்காக வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, என்னோட பிஃபோர் ஆஃப்டர் மேக்கப்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, பாப்பா பெரிய பொண்ணானா என்கிட்ட தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த டேட்டில் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் தான் வந்து பண்ணணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே டேட்டில் எனக்கு வந்து ஒரு புக்கிங் இருந்தது. ஸோ ஆனாலும் எனக்கு காட் கிரேஸ், எனக்கு வந்து மார்னிங் வந்து ஃப்ரீயாக இருந்தது, எனக்கு ஈவினிங் தான் புக் ஆகிருந்தது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி எனக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக என் மேலே வச்சு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா பண்ணணும்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர் இவங்க. ஸோ அதே மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டபத்தோட லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நாங்கள் கேப் புக் பண்ணி வந்துட்டோம். இது வந்து மேக்கப்புக்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டு வந்து எடுத்த வீடியோ, அதனால் எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்தப்போ யாருமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்ததுமே போயிட்டு பாப்பாவுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன் உள்ள ரூமில். ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே தக்ஷிதா பாப்பாவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க ரொம்ப க்யூட் அண்ட் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடையே இருக்கிற ஒரு பொண்ணு. கடைசி வரைக்குமே அவங்க பார்த்திங்கன்னா ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு க்யூட் பொண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபேஸ்கிட்ட அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே இது புதுசு. எப்போவுமே பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கான மேக்கப் அப்படின்னா குட்டீஸ்க்கு இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் மேக்கப் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து அவங்க ஒரு மேக்கப்பே பண்ணி ஃபுல் மேக்கப் அவங்க பார்க்க போகிறாங்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ப்ரைடுக்கு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லி அடுத்து இதை பண்ண போகிறேன்டா, அடுத்து இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம பண்ணணும். இல்லைனா அவங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம்ன்றனால அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் மேக்கப்னாவே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இவங்களும் பொறுமையாக இருந்தாங்க. ஃபேஸ் மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடிச்சுட்டு பாருங்கள் ஃபினிஷிங். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லிகைப்பூ வச்சு விட்டுட்டேன். ஸோ ஏன்னா அடுத்த சாரி மாத்திரப்ப நம்ம ஃப்ளார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் போயிட்டு கொடுத்துட்டாங்க. பிங்க் பிளவுஸ் வித் ப்ளூ சாரி ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதுக்கு ரிலேட்டடாக நான் வந்து ஃப்ளவர் கொண்டு வந்திருந்தேன், ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் கூட கலர் வந்து சேஞ்ச் ஆகலை, சேமாக அதே பிளவுஸ் வித் சாரிக்கு ரிலேட்டடான ஃப்ளவர் ரெடி பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல் ஃபினிஷிங் நீங்களே பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ஹேர் ஸ்டைல், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் லைக் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரில, நானும் என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் வேறு சேஞ்ச் பண்ணி பார்த்தாலுமே அந்த ஃபினிஷிங்னு பார்க்கும்போது, ஒரு கிராண்ட் லுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து எல்லாருக்குமே செட் ஆகுது. ஸோ பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் இது தான். ஸோ சாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ 5 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க சாரி சேஞ்ச் பண்ண, அதுக்குள்ளே ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு ஸ்டேஜுக்கு. அடி ஒவ்வொரு அப்பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன், உயிர் கொல்லது ஓனப்பு கண்மணியே. ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி. அத இந்த சாங்ஸோட ஸ்டேஜில் நிற்க வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் கீழேருந்து பார்க்கும்போது அவங்க ஸ்டேஜ் லுக்குக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாரீ ப்ரீப்ளீட்டிங் பக்காவாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 2 சாரீ சேஞ்ச் பண்ண சொல்கிறதுக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க, நீட்டாக இருந்துச்சு. அவுட்லுக் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க யாரும் மேக்கப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இந்த சாரீ வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு ரீடச்சப் எல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு ஒரு ரீடச்சப் கொடுத்துட்டு சாரீ மறுபடியும் கட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி அவங்க மம்மியும் அவங்க டேடி வந்து ஃபீட்பேக் சொன்னாங்க, கேளுங்க. Thank you.
ஃபீட்பேக்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தக்ஷிதாவோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப ஹரிபரியாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் 5 மினிட்ஸ் உள்ளே வந்து ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட இதை சொல்கிறதுக்காகவே உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் என்னவோ அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே போதும், நமக்கான ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக அது நமக்கு வந்து சேரும். ஸோ அதனால் அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸை இன்னும் ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே போதும், நம்ம வந்து மேலே மேலே போயிட்டு தான் இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வ்ளாக் வந்து முடியுது. நம்ம அடுத்தது வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷன் பற்றின வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேறு யாருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைல் வித் ஃபேஸ் மேக்கப் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.